வாவ், இன்றைக்கி ராத்திரி நம்மளோட எந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட்டும் தூங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்மளுக்கே இப்படி லப்டப் லப்டப்னு அடிச்சிட்ருக்குன்னா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், 39 நாட்கள் கழித்து நம்ம கடந்து வந்துட்டோம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட சந்திராயன் 3 பண்ணிடுச்சு. நாளைக்கு சாயங்காலம் ஒரு 5-6 இந்தியன் டைம், 5-6 ஈவினிங் பிஎம்குள்ளே வந்து சந்திராயன் 3 நிலாவில் போய் இறங்குமா இறங்காதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இறங்குமா இறங்காதாவா மதனே? அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கனால் நல்லபடியாக இறங்குறத பற்றி பேசலை. நாளைக்கு தான் இறங்குதா இறங்கலையா அப்படிங்கிறதே வந்து இன்னும் ஒரு டவுட்டு தான். என்ன மதன் இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டிங்கனால், ஆமாம், இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது, இஸ்ரோவோட சயின்டிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது, இஸ்ரோவோட ஹெட்டான டாக்டர் சிவனுக்கே இல்லை, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான மோடிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாளைக்கு தான் நம்மளோட சந்திராயன் 3 இறங்குமானு, நாளைக்கு தான் இறங்குறது கேம் பண்ணுறோம். ஆனால் அது ஒருவேளை போஸ்ட்போன்ட் ஆகி 27th மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்புட் வந்திருக்குது. அது என்ன சொல்கிற, எதனால் அது மாற வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், இறங்கினதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிடுமா, ஏதாவது சேலஞ்சஸ் இருக்காங்கிற உங்களோட ஆயிரக்கணக்கான கேள்விகள் புரியுது. பிகாஸ் நம்ம அவ்வளோ எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம். வரலாற்றில் யாரும் பண்ணாத ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை இந்தியா நாளைக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அது இப்போ தான் நம்ம லூனா 25 நம்ம நண்பர் ரஷ்யா வந்து இடிஞ்சு விழுந்து அதே இடத்துல சாஃப்ட் லேண்டிங் பண்ண முடியும்டான உலகத்துக்கு காமிக்கக்கூடியதுக்கு 24 மணி நேரம் கூட இல்லை. நாளைக்கு சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நாளைக்கு தான் தெரியுமா, தள்ளி போகுதா, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எர்த்தில் மட்டும் இல்லை நிலாவில் இருக்கிற அப்டேட் கூட வந்து சேரும். ஜோக்ஸ் அப்பர்ட் அப்படின்னா தான் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற ஒரு நம்பர்ஸ், இந்த பெரிய இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் தான் என்னை என்றைக்குமே டெய்லி வீடியோ போட மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்குது. எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரி ஒன், மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு டவுட் இருக்கும், அதுன குழப்பி விடாத, நாளைக்கு இறங்குதா இறங்கலையா அப்படின்னு சொல்லுன்னு கேட்டிங்கனால் நாளைக்கு தான் இறங்கணும். சந்திராயன் 3 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எர்த்தை கேட்டபிள் பண்ணிவிட்டு நிலாவை பல ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து லேண்டர் தனியாக வெளியே வந்து மொத்த நிலாவோட சர்ஃபேஸையே வந்து நம்ம எங்கே போய் இறங்குறதுக்கு சரியான இடம்னு சொல்லிட்டு மேப் பண்ணியிருக்குது. மேப் பண்ணுறதுனா ஆக்சுவல் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம எடுத்திருக்கோம், நிலாவோட சர்ஃபேஸை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். எந்த இடத்துல மேடு பள்ளம் இல்லாமல் இருக்குது, எந்த இடத்துல சரித்தளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். பிளாட்டுவாக எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இறங்குறப்போ பல பிரச்சனைகள் கடைசி சில நொடிகள் அந்த லாஸ்ட் சில மொமெண்ட்ஸில் உருவாச்சுன்னு சொன்னாங்க, நம்ம எல்லாருமே லைவ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும். அந்த லாஸ்ட் சில மொமெண்ட்ஸில் நடந்தது என்னென்னா, ஒன்று டீ பூஸ்டிங் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகல, ஒரு சைட் டில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது வந்து இறங்கின இடம் வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடையாது, மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச இடம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த பார்ட் ஆஃப் நிலா இருக்குல்ல அது சாதாரண இடம் கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங்காக நடம். ஏன் சேலஞ்சிங்காக நடம்னால் அவங்க சொல்கிற மாதிரி நிறைய மேடு பள்ளங்கள் இருக்குது. இந்த பள்ளங்களுக்குள்ள பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போன நீர் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இந்த நீர் இருக்குதுங்கிறத நம்ம நம்புறதில்ல, நம்ம தான் உலகத்துக்கே சொன்னோம், டே அங்கே தண்ணி இருக்குடா, நீங்கள் இதை விட்டு எங்கடா மார்ஸ்க்கு போயிட்டு இருக்கேன், நிலாவில் தண்ணி இருக்குடான்னு சொன்னோன்னு தான் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஏன்னா ஸ்பேஸில் வந்து தண்ணி வந்து லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் தண்ணி தான், மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையானது. கேஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம், பட் தண்ணி எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம், அதுவும் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. அந்த தண்ணி இருக்கக்கூடிய நிலாவின் பகுதியில் வந்து நம்ம போய் இறங்கணும்னு நினைக்கிறப்போ அது குழிகளுக்குள்ளே இருக்குது. இந்த குழிகளுக்குள்ளே இருக்கிற நீர் வந்து பல பில்லியன் வருஷமாக சூரிய வெளிச்சமே படாத குழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தண்ணி இருக்குது, அதை போய் நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ குழி பள்ளங்கள் மேடுகள் இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அட்லீஸ்ட் ஃபியூ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல போய் நம்ம இப்போ இறங்கணும்னு எய்ம் பண்ணுறோம். இந்த போன டைம் நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல பிரச்சனைகள் வந்ததுனால இந்த தடவை நம்ம நிறைய ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம், கால்குலேஷன்ஸ் வந்து பயங்கரமாக நம்ம போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு இஎஸ்ஏலேருந்து நாசாலேருந்து வேற வந்து நம்மளுக்கு அப்சர்வேஷன் இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. மதுனே இஸ்ரோ தானே பண்ணது, என்ன திடீர்னு இஎஸ்ஏ நாசான்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கனால், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சரி அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சரி ரெண்டு பேருமே வந்து இந்தியாவோட இந்த சந்திராயன் 3 மிஷனுக்கு அப்சர்வேஷன்ஸ் நிறைய மேக் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லா ஸ்பேஸ் மிஷனும் நடக்கும். நாளைக்கு நாசா வந்து நிலாவுக்கு போய் இறங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கும் வந்து இஸ்ரோ சப்போர்ட் பண்ண முடிஞ்ச விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இஎஸ்ஐ சப்போர்ட் பண்ண முடிஞ்ச இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பல கண்ட்ரிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து கமிட் பண்ணுற ஒரு விஷயம் தான் எனக்குமே மேசிவ் லெவலில் இந்தியாவோட ஒரு இண்டிஜினஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வந்து ரெண்டு பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்டேருந்து வருது, கால்குலேஷன்ஸ் நிறைய ரன் ஆகிட்டே இருக்கும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவனோட வார்த்தையை சொல்லணும்னா 15 minutes ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்கிறாரு. 15 நிமிடங்கள் எனக்கு வந்து ஒரு கண்டம் வந்துட்டு போன மாதிரி இருக்கும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும்னு அவரே வந்து சொல்கிறார். இந்த 15 minutes ஆஃப் டெரரில் வந்து
அந்த லாஸ்ட்டு போய் லேண்ட் ஆகிற 15 நிமிஷம் இருக்குல்ல, இருக்கிறதுலையே இந்த மொத்த ஈவெண்ட்லேயே வந்து காம்ப்ளிகேட்டடான டைம் அதுதான் சொல்கிறாங்க. அது 15 நிமிஷம் எங்களுக்கு வந்து அவ்வளோதான் டெரராக இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு, டாக்டர் சிவன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி டீபூஸ்லாம் பண்ணி இறங்கினாலும் இங்கேருந்து நம்ம அனுப்பிச்ச ஒரு விஷயம் வந்து அங்கே ப்ராப்பரான ஒரு ஸ்பீடில் போய் இறங்கணும். அதை வந்து நம்ம ஒரு 7 km/h ஸ்பீடில் போய் இறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இப்போ அனுப்பிச்சு கொடுத்துருக்குற லெக்கெல்லாம் இருக்குல்ல, கால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 10 km/h போய் இறங்கினா கூட தாங்குற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி இடத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதோட பொசிஷன் ஒரு ரொட்டேஷன் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க, இது தன்னைத்தானே ஒரு டைம் சுற்றிக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐட்ரேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு ரோபோட்டு இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அப்பார்டஸ் எது பார்த்திங்கன்னா கூட அதுவே கொஞ்சம் ரீஅலைன் ஆகும்ல. இந்த ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன போயிட்டு அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்குள்ள, அந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. முன்னாடி பின்னாடி லேசர்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அது ஸ்டடி பண்ணுது தெரியுமா. இந்த 15 நிமிஷத்து வந்து பயங்கரமான ஒரு டென்ஷனான பீரியடுங்கிறாங்க. இதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுவோம், மொத்த ப்ராஜெக்டோட ஹெல்த்தை செக் பண்ணுவோம். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், தம்ஸ் அப் எல்லா இடத்துலயும் கிடைச்சிச்சுனால் நாளைக்கு லேண்ட் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும், ஏன்னா வந்து நம்மளோட 2வது அட்டெம்ப்ட் பயங்கரமாக நம்ம வந்து நம்பிக்கைகள் பல நாடுகளோட மனிதநேயத்தோட நம்பிக்கை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை ரிஸ்கெல்லாம் இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னு சந்தேகம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட கல்குலேஷன்ஸில் வந்துச்சு, நாள் அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்கிற நிலாவோட அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஏதாவது சரௌண்டிங்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 27th தள்ளி வச்சுடுவோம் அப்படின்னு இருக்காங்க. பட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நாளைக்கே இறங்கிடணுங்கிறத நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு பிடிக்கல, இறங்கிட்டால் பெட்ரு. பட் அப்படி கடைசி நிமிஷத்தில் ஒரு சின்ன பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சோன்னால் இல்லை ரிஸ்க்குன்னு யோசிச்சோம்னா நாங்கள் 27th தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரியலைன் பண்ணி ரொட்டேட்லாம் பண்ணதில்ல, அப்படி போய் இறங்கும். 150 meters அதாவது 150 meters நிலாவில் போய் இறங்கிட முடியும் அப்படிங்கிறப்போ கூட நம்மளோட விக்ரம் லேண்டர் வந்து ஹசார்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த ஹசார்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து அப்போ கூட வந்து கல்குலேஷன்ஸை மேக் பண்ணுங்கிறாங்க. அப்போ கூட எந்த மொமெண்ட்ல எக்ஸாக்டா போய் இறங்கணும் அப்படிங்கறத வந்து அந்த 150 meters உயரத்தில் இருக்கிறப்ப கூட கல்குலேஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அந்த சந்திராயனோட கால்கள் இருக்குல்ல, அதில் கேமரா பொருத்தப்பட்டிருக்குது. ஸோ அந்த கேமராஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் பள்ளம் இருக்கா இல்லையா, நம்ம போய் தாங்க முடியுமா முடியாதா, நம்மளோட த்ரஸ்ட் எவ்வளோ இருக்குது, சந்திராயன் வந்து எந்த வேகத்தில் போய் இறங்கும், நம்ம டீபூஸ்டிங்லாம் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா. ஏன்னா நம்ம இங்கேருந்து நம்ம வந்து டீபூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கரெக்டாக, அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராவிட்டிக்கு அகேன்ஸ்ட்டாக அழுத்தி 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 நம்ம அதை கொஞ்சம் போய் இறக்கணும், டீபூஸ்டிங்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குதா. இந்த கல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட் இங்கே இருந்து போட்டுட்டு இருப்பாங்க, அங்கேருந்து அது ஏஐ மூலியமாக ஹெல்ப் பண்ணின்னு சொல்லிட்டு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் வந்து அந்த 15 நிமிஷத்தில் நடந்துட்டு இருக்கும். இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு சந்திராயன் 3 அங்கே போய் இறங்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை, அதுக்காக தான் நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம். போன தடவு எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கப்போ நீங்கள் அந்த ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இப்படி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கப்போ கடைசி நிமிஷத்தில் அது அப்படியே இப்படி உழுகிற மாதிரி ஒரு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து பிரச்சனையாச்சு. பட் இந்த தடவை எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம எல்லாரோட ஆசையும். ஓகே மதன் கூல் இறங்கிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனால், அதுக்கப்புறம் இது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் சக்ஸஸ் முதல்ல போய் லேண்ட் ஆயிடுச்சுனாலே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஏன்னா உலகத்திலேயே 4வது நம்ம இதை பண்ணியிருக்கோம். கடந்த 50-40 வருஷத்தில் வந்து சைனாவை தவிர யாரும் இதை பண்ணதில்லை, அதுவும் இந்த இடத்துல நோ ஹியூமன் ஹஸ் டச்ட், அந்த இடத்த இந்தியா போய் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டமும் வந்து அமைதியாகிடுங்கிறாங்க, எல்லாமே வந்து டஸ்ட்டு செட்டில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். அடுத்த சில மணி நேரங்கள் கழித்து நம்மளோட சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் வந்து டோரை ஓப்பன் பண்ணும், அதுக்குள்ளே இருந்து நம்மளோட பிரக்யான் ரோவர் வெளியே வரும். இந்த பிரக்யான் ரோவர் வெளியே வந்ததுக்கப்புறம் சோலார் பேனலை ஓப்பன் பண்ணும், சூரிய வெளிச்சம் இதுக்கு தேவை ஒர்க் ஆகிறதுக்கு. சோலார் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற, ஏன்னா 14 lunar days வந்து இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 14 lunar days இது இப்போ நம்ம ஏன் இந்த டேட்டை சூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து நிலாவில் 14 நாட்களுக்கு வந்து நிலாவில் வந்து சூரிய வெளிச்சம் படும், அதுக்கப்புறம் 14 நாட்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும், ராத்திரி வந்துடும், அதுக்கடுத்து 14 நாட்கள் தான் சூரிய வெளிச்சம் வரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறது 14 டேஸ்க்கு நம்மளுக்கு லைஃப் இருக்கணும், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அடுத்த 14 டேஸ்க்கு இது வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும், அதுக்கப்புறம் ராத்திரி செட் ஆகும், அதோட நம்ம பாய் சொல்லிட வேண்டிதான். பட் இப்போ என்ன நடந்திருக்கு, ஹாய் படின்னு வந்து சந்திராயன் 2 வந்து சந்திராயன் 3 இருக்கிற லேண்டருக்கு சொல்லியிருக்குன்னு சொன்ன மாதிரி, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 வந்து நம்ம ஆர்பிட்டர் அனுப்பிச்சோம், இந்த ஆர்பிட்டர் வந்து இப்போ ஆல்ரெடி சுற்றிட்டு இருக்குது. சந்திராயன் 3 வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்ட் ஆர்பிட்டர் நம்ம அனுப்பவில்லை, சந்திராயன் 3 வந்து சந்திராயன் 2 இருக்கிற ஆர்பிட்டரையே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஹாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு நம்ம, விச் மீன்ஸ் அது ரெண்டுமே வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. இப்போது லேண்டர் வந்து
சந்திராயன் டூவோட ஆர்பிட்டரோட அதோட எக்ஸிஸ்டிங் டேட்டா வேறு இருக்குல்ல, அந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு போய் இறங்க போகுது. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நாளைக்கு. மை காட், எனக்கு வந்து அங்கே இருக்கிற சயின்டிஸ்டோட நிலைமையெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கறதுக்கே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளவு ப்ரெஷரில் இருந்துட்டு இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும், பட் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வந்து அதனால் கம்மியாகிட போகுதா, எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போது போயிட்டுருக்கிற விஷயம். இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 38 முறை வந்து பல நாடுகள் நிலாவில் போய் சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும்னு நம்ம நினச்சிருக்கோம், அதில் 20 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. யோசிச்சு பாருங்கள், 38 முறையில் 20 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. நம்ம சப்போஸ் நாளைக்கு சக்சீட் ஆகிட்டோனால், ஆகிடுவோம் டச்வுட், ஆகினதுக்கு அப்புறம் என்னாகுனால், பல நாடுகள் அவங்களோட சேட்டிலைட்டை ஸ்பேஸில் போய் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க, பல நாடுகள் நிலாவில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. இஸ்ரோ வில் பிகம் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, சாதாரண விஷயம் கிடையாது. பல பில்லியன் டாலர்ஸ் வந்து இதில் புரண்டுட்டு இருக்குது. நம்மளோட பட்ஜெட் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம இன்ட்ரெஸ்டெல்லார் படம் எடுத்தாங்கல்ல, அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்ம சந்திராயனுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். யோசிச்சு பாருங்கள், ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி எடுக்கிற படத்தை விட நம்ம உண்மையிலே ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம், அவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் போயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ஏன்னா கம்மியான எக்கனாமிக்கலாக இதை போய் கொண்டு போயிட்டு வரது வந்து நாசாவில் கொடுக்குறத விட இஸ்ரோ கிட்ட கொடுங்கப்பான்னு பேச ஆரம்பிப்பாங்க. எவனாக இருந்தாலும் கடைசியில் பட்ஜெட்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ஓடுறப்ப யோசிப்பான்ல, நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஏஜ் ஓப்பன் ஆக போகுது, அதுக்கு இந்தியா மனித நேயத்துக்கே முன்னோடியாக இருக்க போகுது. நாளைக்கு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாமி கும்பிட்டுக்கோங்க, நம்பிக்கை இல்லைனாலும் கும்பிட்டுக்கோங்க, நாளைக்கு போய் லேண்ட் ஆகட்டும். லவ் யூ ஆல், டேக் கேர், ஜெய்ஹிந்த்.